ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான சரவெடி ஆட்டத்துக்கு பிறகு மேக்ஸ்வெல்லுக்கு தமிழ் மக்களோட பாராட்டு ரொம்பவே வித்தியாசமான ஒன்னா இருந்ததை யாராவது நோட் பண்ணீங்களா? கிளென் மேக்ஸ்வெல்லுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற ஒரு நெருங்கிய தொடர்பு தான் அது. ஆமா, கிளென் மேக்ஸ்வெல் இப்பதான் தமிழ்நாட்டு மருமகனாச்சே. கடந்த வருஷம் மார்ச் மாதம் கிளென் மேக்ஸ்வெல்லுக்கும் சென்னையை வம்சாவளியா கொண்ட வினி ராமனுக்கும் திருமணம் நடந்து முடிஞ்சது. திருமணம் ஆனதுல இருந்தே அவர் தமிழ்நாட்டோட மருமகனா ஆகிட்டாரு. அதனால தான் மேக்ஸ்வெல்லோட அதிரடி இன்னிங்ஸுக்கு பிறகு தமிழ்நாட்டு பெண்களை கட்டிக்கிட்டா லைஃப் எவ்வளவு பிரகாசமா இருக்கும்னு பாருங்க அப்படின்னு தமிழ் பெண்கள் சிலரோட சமூக வலைத்தள பதிவுகள் அங்கங்க ட்ரெண்டிங் ஆச்சுங்க. மேக்ஸ்வெல்லோட மனைவி வினிராமன் மருந்தாளுநர் பட்டம் பெற்றவங்க, அதாவது ஃபார்மசிஸ்ட். மேக்ஸ்வெல்ல முதல் முறையா 2013 ஸ்டார்ஸ் ஆஃப் மெல்போர்ன் நிகழ்ச்சியில சந்திச்சிருக்காங்க வினிராமன். அப்பதான் ரெண்டு பேருக்குள்ளேயும் நட்பு உருவாகி இருக்கு. ரொம்ப வருஷமா இது தொடர்ந்துட்டு வந்த நிலையில வினிராமன் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்துல 2017 வருஷம் முதல் முறையா மேக்ஸ்வெல்லோட இருக்கிற புகைப்படத்தை பதிவிடுறாங்க. அந்த புகைப்படத்தால தான் வினி மேக்ஸியோட காதலின்னு பெருசா பேசப்பட்டுச்சு. 2018 இருந்து தொடர்ந்து போஸ்டுகளா பதிவு பண்ணிட்டு வந்த வினிராமன் மேக்ஸ்வெல்லோட நெருக்கமான அடுத்தடுத்த புகைப்படங்களை போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட கிளென் மேக்ஸ்வெல்லோட காதலி தான் இவங்கன்னு பெரிய அளவில் பேசப்பட்ட நேரமும் அதுதான். 2019 ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் அவார்ட்ஸ் நிகழ்ச்சியில மேக்ஸியோட கலந்துகிட்ட வினி பப்ளிக்கா நாங்க லவ்வர்ஸ்னு சொல்லாம சொன்னாங்க. பாரிஸ்க்கு மேக்ஸ்வெல்லோட ட்ரிப் போன வினி ஒரே ரொமான்ஸ் போஸ்டுகளை அப்டேட் பண்ணி தள்ள அதுவும் சூப்பர் டூப்பர் ட்ரெண்ட் ஆனது. அதுக்கு பிறகு 2020 ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் அவார்ட்ஸ் நிகழ்ச்சியிலையும் ரெண்டாவது முறையா ரெண்டு பேரும் ஒன்னா பங்கேற்றாங்க. எப்பதான் இவங்க காதலை வெளிப்படுத்துவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த போது வினிராமன் தன்னுடைய கையில மோதிரத்தோட போஸ்ட் கொடுத்த போஸ்ட் கிளென் மேக்ஸ்வெல் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பகிர்ந்தாரு. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரருக்கு தமிழ் பெண்ணுடன் காதல், இதுதான் வைரலாச்சே. அது மட்டும் இல்லாம வினியினுடைய பிறந்தநாள் அன்னைக்கு தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்துல ஹாப்பி பர்த்டே ஃபியான்சின்னு பதிவிட்டிருந்த மேக்ஸ்வெல் இன்னொரு முறை வினி கையில மோதிரம் போட்ட தினத்தை ஒரு வருஷம் கழிச்சு வாழ்த்தாவும் தெரிவிச்சு பதிவிட்டிருந்தாரு. ஒரு வழியா 2022 இவங்க திருமணம் ஆஸ்திரேலியாவில நடந்து முடிஞ்சது. அந்த நேரத்துல தமிழ் பாரம்பரிய முறைப்படி வடிவமைச்சிருந்த திருமண பத்திரிகை தமிழ்நாட்டில் இன்னுமே வைரலாச்சு. கடந்த அக்டோபர் மாதம் தான் இந்த தம்பதிக்கு ஆண் குழந்தையும் பிறந்தது. குழந்தைக்கு லோகன் மெவ்ரிக் மேக்ஸ்வெல்னு பேர் சூட்டினாங்க இந்த தம்பதி. சமீபத்தில் நடந்த ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான வேர்ல்ட் கப் லீக் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 91-7 விக்கெட் இழந்து இருந்தப்ப மேக்ஸ்வெல்லினுடைய அபாரமான ஆட்டம் தீயா இருந்துச்சுன்னா சொல்லணும். 128 பந்துகளில் 201 ரன்கள் அடிச்சு தன்னுடைய காயத்தையும் பொருட்படுத்தாம கடைசி வரைக்கும் நின்று போராடினார். இந்த நிகழ்வை மேக்ஸ்வெல் மனைவி வினி வாங்கடே மைதானத்தினுடைய பெவிலியன்ல இருந்து போட்டோ எடுத்து தன்னுடைய இன்ஸ்டாவில் ஆல் த எமோஷன்ஸ் அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த பதிவு வைரலானதை தொடர்ந்து தான் கிளென் மேக்ஸ்வெல் தமிழ்நாட்டு மருமகன் அப்படின்னும் தமிழ் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை பிரகாசமாகிடும்னு பல தமிழ் பெண்கள் பதிவு செஞ்சும் ட்ரெண்ட் பண்ணினாங்க. நம்ம தமிழ்நாட்டு மருமகன் மேக்ஸ்வெல்லோட ஸ்பெஷலான இன்னிங்ஸ்ல அவருடைய மனைவியோட சப்போர்ட் நிச்சயம் இருந்திருக்கும் இல்லையா? என்னமோ இருக்கட்டுங்க, மேக்ஸ்வெல் தமிழ்நாட்டோட மருமகனாவே இருந்தாலும் கூட இந்தியாவோட விளையாடும் போது மட்டும் மேக்ஸ்வெல் அவுட் ஆகணும்னு வேண்டிக்கிற பெண்கள் இன்னுமே எக்ஸிஸ்டிங்கா இருக்காங்க அப்படிங்கறத மறந்துடாதீங்க. இது சும்மா ஃபன்னுக்கு தான். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக நந்தா நாகராஜன்.